அரண்மனை 3 இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா இது ஒரு பேய் காமெடி படம் அப்படினு சொன்னா படத்தை பார்த்துட்டு வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இது ஒரு பேய் படமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா இது பேய் படம் கிடையாது இல்லைங்க இல்லையா காமெடி படமா அப்படின்னு கேட்டா இதுல துளியும் காமெடி கிடையாது என்னடா இதுவும் இல்லைங்கிற இது ஒரு படமா அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்டா இது படமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப இது என்னன்னு சொல்றது இத இது அது அப்படினா ஏதாவது சொல்ல முடியும் இப்போதைக்கு இதுன்னு சொல்லலாம் பாத்தியா இதெல்லாம் பரம்பரை பைத்தியம் இத விமர்சனம் பண்ணாம இப்படியே விட்டு போக முடியுமா அப்படியும் போக முடியாது நீ விளம்பரம் பண்ணி காசு சம்பாதிக்க வந்தியா அல்லது விமர்சனம் பண்ண வந்தியா அப்படினுட்டு கமெண்ட்ல வந்து நீங்களே காரித்து போவீங்க எங்க சுப்பிக்கிட்டு இருக்க இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க உலக சினிமாவிலே வராத ஒரு புது கதை இதப்பா இவள நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு ஒரு ஒதுக்குப்புறமான அரண்மனை அதுக்குள்ள பேய் அநியாயமும் அக்கிரமும் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த பேயை கட்டுப்படுத்த ஒருத்தர் வர்றாரு அவர் தான் இந்த படத்துடைய டைரக்டர் சுந்தர்சி ஓட்டி விடுப்பா ஓட்டி விடுங்க நடுவுல இருந்து போடுங்க மொத்தத்துல இந்த இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இதுல இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லை எதுவுமே சரியில்லை ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே இத பழைய பாணியில விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெண்டே வேளை சொன்னா அரண்மனை அருவாமனை கால உடைச்சுட்டாங்க தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா